வெல்கம் டு மை சேனல் சிகரங்களை நோக்கி அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ பதிவு பார்த்துருப்போம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ அதில் ஒன் டூ டென் கொஸ்டின் ஃபஸ்ட் டூ வீடியோவிலையும் லெவன் டூ டுவெண்ட்டி செகண்ட் வீடியோவில் இப்போ த பார்ட் த்ரீ வீடியோ போடணும் நேற்று ரெண்டு நாளாக வந்து நான் போடலன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ சரியாக இல்லாதனால நான் போடல இப்போ பாருங்கள் குழந்தை மேம்பாடும் கற்பித்திருமலை இப்போ பார்ட் த்ரீ வீடியோ இப்போ பாருங்கள் இருபத்தி ஒன்று மாஸ்லோ மனிதனின் தேவைகளுள் இரண்டாம் நிலையாக குறிப்பிடுவது அன் ஏ ஆப்ஷன் பாருங்க மண்பு ஏற்ப சார்ந்த தேவைகள் பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் மதிப்பு நிலை தேவைகள் டி வந்து உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் இதில் வந்து பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் தான் மிக சிறந்த விடையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு ரெண்டுலேருந்து ஏழு ஆண்டுகள் மூணுலேருந்து ஏழு ஆண்டுகள் அஞ்சுலேருந்து பத்து ஆண்டுகள் நாலுலேருந்து பத்து ஆண்டுகள் நாலுலேருந்து பத்து ஆண்டுகள் என்பது தான் சரியான விடை அடுத்து பாருங்கள் எதிர்முறை வலு வலுவூட்டல் தூளங்களை என்ன பண்ணும் அதிகரிக்குமா குறைக்குமா இல்லை தண்டனை அதிகரிக்குமா அதிகரிக்கமாக குறைக்குமான்னு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் ரெண்டாவது ஆப்ஷனில் குறைக்கும் குறைக்கும் மூணாவது ஆப்ஷனில் அதிகரிக்கும் குறைக்கும் நாலாவது ஆப்ஷனில் குறைக்கும் அதிகரிக்கும் வலுவூட்டல் துளங்களை அதிகரிக்கும் தண்டனை துளங்களை குறைக்கும் அப்போ நமக்கு சி ஆப்ஷன்னா சரியான விடை அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலு கட்டல் என்பது நடத்தை மாற்றம் செகண்ட் ஆப்ஷன் முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம் மூணாவது வந்து உடல் வளர்ச்சி சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம் நாலாவது பாருங்கள் தண்டனையின் காரணமாக விளையும் நடத்தை மாற்றம் நமக்கு எதுக்கு சரியான விடைன்னு பார்த்தா முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம்ன்றதுதான் சரியான விடை இப்போ வந்து பாருங்கள் இருபத்தஞ்சி கொஸ்டினில் பாருங்கள் நினைவு பற்றிய சோதனைகளை முதன் முதலில் நடத்தியவர் யார் நினைவுப்படு நினைவு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது யாருன்னு கேட்டனாவே நமக்கு என்ன பண்ணலாம் ஏப்பிங்களா கிளாஸ்ன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் அவங்க மூணு நாலு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹார்லோ ஒயிட் நம்ம எப்பயுமே நாலு ஆப்ஷனுமே படித்து பார்க்கணும் ஏன்னா வச்சுங்களேன் நாலு ஆப்ஷன் தான் நமக்கு ஒமிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து இருபத்தி ஆறாவதுக்கு முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு ஏன் பாருங்கள் ஆதாரக்குழு நடுநிலைக்குழு வழிநிலைக்குழு மூன்றாம் நிலைக்குழு என்று தான் சரியான விடை அடுத்து வந்து இருபத்தேழு வலுச்சண்டைக்கு போதல் தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது வழி சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர் எப்படி அது வலுச்சண்டைக்கு போதல் தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது நமக்கு எதாவது வேணால் ஒரு தப்பு செஞ்சு பண்ணுறது அடுத்து அது பழி யார் மேலே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்பு உடையவர் யார் சொல்லலாம் அகமுகர் ஃபஸ்ட் ஆப்ஷன் முன்கோபி புறமுகர் ஏன்னா இன்னொருத்தர் நம்ம காரணம் கட்டுறோம் இல்லையா அதுக்காக தான் அது புறமுகர் புற அகமுகர் இப்போ நம்ம சி புறமுகர் தான் சரியான விடை அடுத்து கீழ்காண்பவைகளுள் எது புறத்தேற்று நுண்முறை அல்ல ரோஷ மைத்திரை சோதனை வாக்கியம் நிரப்பல் சோதனை சொற்கள் தொடர்பு சோதனை நான் லாஸ்ட் ஒன் என்னது கவர்ச்சி அளவு முறை புறத்தேற்று நுண்முறை நவ என்ன கவர்ச்சி அளவு முறை என்பதுதான் சரியான விடை அடுத்து பார்க்க கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீடு கருவி அவர் என்ன பண்ணார் அவருடைய கருவி மூலயமா எப்படி மதிப்பிட்டாருன்ற எதை வச்சு மதிப்பிட்டாருன்னு பார்த்தோம்னா சுய கவர்ச்சி பட்டியல் தொழிற்கவர்ச்சி பட்டியல் கவர்ச்சி பட்டியல் மொழி கவர்ச்சி பட்டியல் ஆனால் இது சரியான விடைன்றது என்னது தொழில் வளர்ச்சி பட்டியல் அடுத்து பாருங்கள் முப்பது உணர்ச்சி விண்ட நிலை என்பது எ எது எதன் அடிப்படையில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஏன் பாருங்கள் ந நரம்பு தளர்ச்சி ஆளுமை கோளாறு நோய் தீவிர உல உளத்தடுமாற்ற நோய் உள ஊடல் நோய் ஃபஸ்ட்டு நரம்பு தளர்ச்சி ரெண்டாவது ஆளுமை கோளாறு நோய் மூணாவது தீவிர உலத்தடுமாற்ற நோய் உல உடல் நோய் இப்போ தீவிர உளத் தடுமாற்ற நோய் என்பது தான் உணர்ச்சியினுடைய விண்ட நிலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஜிடி ஆபி எல்லாருக்குமே இந்த சைக்காலஜி ரொம்ப இந்த வீடியோ பற்றி பார்ட் த்ரீ வீடியோவும் பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்